Hi guys, welcome to our channel MDK's Mini Cooking. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இருக்கறதுலயே டேஸ்டான டிஷ் பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜ் பிளேட். So, இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். அதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ இருந்தா நம்ம பண்ணிக்கலாம். சோ அதுக்கு வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். குட்டி பொட்டேட்டோ கிடைக்கலன்னால தான் ரெண்டு பெரிய பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத நல்லா கழுவி வெச்சுக்கலாம். நல்லா க்ளீன் வாட்டர்ல நம்ம இத நல்லா கழுவி வெச்சிரலாம். ஓகே, இப்போ நம்ம இத நல்லா கழுவி வெச்சாச்சு. இப்போ இத வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீசா கட் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம். நாங்க இன்னைக்கு வந்து புதுசா இருக்கும் நீங்க பாப்பீங்க இந்த அடுப்பு. இந்த அடுப்பு வந்து புதுசா வாங்கி இருக்கு. அதனால இந்த அடுப்பு வந்து யூஸ் பண்ணி சமைக்கலாம்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரம் வச்சிரலாம். ஓகே, இந்த பாத்திரம் வச்சிருக்கு. ஒரு பானை மாதிரி இருக்கு. யூஸே பண்ணது இல்ல. இந்த பாத்திரம் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி கொதிக்கணும், லைட்டா கொதிக்கணும். அதுக்குள்ள வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வெச்சுக்கலாம். கட்டிங் போர்டில் கட் பண்ணால் அது கட் ஆக மாட்டேங்குது. அதனால நாங்க வந்து உங்களுக்கு கட் பண்ற மாதிரி காமிக்க முடியல. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சால்ட் வச்சிருக்கோம்ல, ராக் சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணியில் அது கரைஞ்சிரும். அதனால வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ராக் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இதை வந்து நான் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா போட்டு மூடி வச்சிடணும். இது நல்லா வேகணும். நல்லா வெந்தாதான் நம்மளால வந்து மேஷ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை கீழே வச்சிடலாம். ரொம்ப டைம் ஆச்சு வேகிறதுக்கு. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணி வேக வச்சிட்டோம். ஸோ இப்போ பொட்டேட்டோ வெந்துருச்சு. நம்ம கேண்டில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இது ஆறிடுச்சு. அதனால வந்து நம்ம தண்ணியை வந்து தனியாக ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் சைடில் நியூஸ் பேப்பர்லாம் வர தெரியும். ஏன்னா வந்து மண் எங்ககிட்ட அதிகமாக இல்லை. ஸோ மண்ணை வச்சு சமைக்கலாம்னு நினச்சிருந்தோம் இன்றைக்கி. அதனால மண் அதிகமாக இல்லை. அதனால நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தான் மண்ணை போடுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு சாரி. இப்போ வந்து பொட்டேட்டோ நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா விஸ்க் வச்சுருக்கோம் நாங்கள். இல்லாட்டா கையில் கூட நல்லா மசிச்சுக்கலாம். விஸ்கை வச்சு இதை நல்லா மசிச்சிடலாம். ஓகே, இப்போ இது நல்லா மசிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலாஸ் உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சில்லி, நார்மல் சில்லி பவுடரும், அப்புறம் வந்து பெப்பர், அப்புறம் வந்து இது வந்து சில்லி பவுடர், நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா இருக்கும்ல, கரம் மசாலா, அப்புறம் வந்து பெப்பர். நீங்கள் இதிலே வந்து சாட் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சால்ட்டு நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். எங்களுக்கு ஆல்ரெடி சால்ட்டு வேக வைக்கும் போதே போட்டிருந்தோம்ல, அதனால அதுவே கரெக்டாக இருந்தனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இதே நல்லா இதையும் நல்லா பிசைஞ்சிடணும். ஓகே, இதையும் நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம அந்த கட்லட் ஷேப் உங்களுக்கு தெரியும்ல, அந்த கட்லட் ஷேப் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கடையில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கோட் ஆகும் அந்த கட்லட். இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே இதை ட்ரை ஆகிடும்.
ஓகே. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். வீட்டிலே நீங்கள் பிரெட் க்ரம் செஞ்சுக்கலாம். எப்படின்னா எக்ஸ்பயர் ஆக போகிற பிரெட்டு இப்போ எதுவுமே செய்ய முடியாதுன்னா நீங்கள் வந்து அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு எதுவுமே போடாமல் டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டிங்களா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம இந்த கட்டில் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். அந்த பொட்டேட்டோ உருட்டி தட்டி இப்போ வந்து நம்ம இதை வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அதில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. எங்களுக்கு டோட்டலாக 12 வந்துருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா இல்லாட்டினா ஏதாவது ஒரு பேன் மாதிரி, நாங்கள் வந்து ஒரு பேன் வாங்கியிருந்தோம். இது வந்து அந்த நியூ திங்ஸ் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. ஸோ இதில் வந்து கட்லெட் செய்யலான்ட்டு எடுத்துருக்கோம். இல்லாட்டினா நீங்கள் தோசை தவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா எங்களை மாதிரி இந்த பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் எடுத்துருக்கோம். இல்லாட்டினா வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அதை வந்து நம்ம வந்து காய வச்சுக்கணும். என்ன காய வச்சுக்கலாம் அந்த டைமில் வந்து நம்ம போட்டு இது எல்லாத்தையும் வந்து கோட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்துகிட்டு அந்த கட்லெட் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவில். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, பிரெட் க்ரம்ஸ் மா அதுலேயும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் செய்யணும். நீங்கள் வந்து பெரிய 2 பொட்டேட்டோ எடுத்தீங்கன்னா பெருசாக இருக்க மாதிரினா உங்களுக்கு 2-3 கட்லெட் தான் வரும். பெருசாக செஞ்சிங்கன்னா, மீடியம் சைஸில் செஞ்சிங்கன்னா ஒரு 4 கிட்ட வரும். உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு போடும்போதே தெரியும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு லைட்டாக தான் காமிச்சிருப்போம், ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அது அவ்வளோ டைம் எடுத்துச்சு, சொல்லப்போனால் 1/2 hour கிட்ட எடுத்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான ஈஸியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட பெஸ்ட்னா சாஸ் தான். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் 1 சப்ஸ்கிரிப்ஷனுக்காக தான் நாங்கள் 1 ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் வரும். பாய்.